ஹாய் வியூவர்ஸ், அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் 2 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 2 மார்க் பார்ப்போம். ஃபைண்ட் வாட் வேல்யூஸ் ஆஃப் ஏ கமா பி அண்ட் சி த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2ay plus I into bx minus cy is analytic. Solution. இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளை. ஓகேவா? ஸோ கிவன் f of x z equal to கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம் x minus 2ay plus I into bx minus cy. அப்போ நம்மளுக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால since f of z is analytic, therefore CR equation satisfy பண்ணும். Therefore ux equal to vy and uy equal to minus vx. ஓகேவா? CR equation satisfy பண்ணும் analytic functionங்கிறதுனால. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்லேருந்து ரியல் டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ரியல் டைம் u is equal to x minus 2ay. ரியல் டைம். நெக்ஸ்ட்டு இமேஜினரி டைம் v equal to bx minus cy. இப்போ ux கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ux ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? 0 ஆயிரும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு uy. நெக்ஸ்ட்டு vx கண்டுபிடிங்க பாருங்க. vx ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? இதை x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வி டைமை x வச்சு பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கேன். x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆயிரும். பிங்கிற கான்ஸ்டன்ட் அப்படி வரும். இந்த டைம் எல்லாமே கான்ஸ்டன்ட், 0 ஆயிரும். மைனஸ் சிஒய் கான்ஸ்டன்ட், 0. நெக்ஸ்ட் யூஒய் கண்டுபிடிக்க போகிறேன். யூஒய் இஸ் ஈக்குவல் டு இதை ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டைம் கான்ஸ்டன்ட், 0. மைனஸ் 2ஏ ஒய்யில் வந்து மைனஸ் 2ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு விஒய் கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பிஎக்ஸ் கான்ஸ்டன்ட், 0 ஆயிரும். மைனஸ் சிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. சரியா? இப்போ நம்மளுக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால சிஆர் இக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய். அப்போ யூஎக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய். யூஎக்ஸோட வேல்யூ என்னது? 1. விஒய்யோட வேல்யூ என்ன? மைனஸ் சி. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். செகண்ட் கண்டிஷன் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். uy is equal to minus vx. இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? மைனஸ் 2ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸ் விஎக்ஸ். விஎக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா பி. ஓகேவா? விஎக்ஸோட வேல்யூ பி. ஸோ மைனஸ் மைனஸ் கட் பண்ணிடலாம். 2ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு வருது. நம்மளுக்கு 2ஏ ஈக்குவல் டு பின்னு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு கே அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பியோட வேல்யூ என்ன வரும்? இம்ப்ளைஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2k அப்படின்னு வரும். சரிதானா? ஏன்னா நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ வந்து எக்ஸாக்ட் வேல்யூ தெரிய மாட்டக்கு. ஓகேவா? சியோட வேல்யூக்கு தெரிஞ்சிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு. ஆனால் ஏபிக்கு என்ன தெரியல அப்படின்னா எக்ஸாக்டாக வேல்யூ தெரியல. ஏ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்குது, பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏக்கு வந்து ஒரு வேல்யூவை நான் எடுக்கிறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு கே அப்படின்னா இம்ப்ளைஸ் அதுலேருந்து பி என்ன சொல்லிடலாம்? 2 times k அப்படின்னு வந்துடும். இதில் வந்து கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 times k. ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக என்ன வருது அப்படின்னா ஏபிசியோட வேல்யூ வந்து ஏ ஈக்குவல் டு கே, பி ஈக்குவல் டு 2 times k, சி ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு வருது. ஓகேவா? தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.